ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய மெனு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இடியாப்பத்துக்கான ஒரு சைட் டிஷ் தான். நான் வந்துட்டு குக்கர் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக கடுகும் கொஞ்சமாக சீரகமும் போட்டுக்கலாம். இப்போது இது வெடித்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக பூண்டு, அப்புறம் 2 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து இடியாப்பம் ஆப்பம் ரெண்டுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். 15 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. நான் வந்து இதில் கேரட்டு, உருளைக்கிழங்கு, அப்புறமா ஒரு 4 பீன்ஸு, கொஞ்சமாக பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்திக்கலாம். இந்த காயும் இந்த எண்ணெயில் 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ 1/2 கப் வந்துட்டு பாசிப்பருப்பு நல்லா கழுவி இதில் சேர்த்திருக்கேன். இதை வந்து நல்லா 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் தேங்காய் பால், இது வந்து 2வது எடுத்த தேங்காய் பால், ஃபஸ்ட் இதை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் எடுத்த தேங்காய் பால் வந்து நான் அப்படியே வச்சுருக்கேன். இது 2வது சேர்த்துனா தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த காய் எல்லாமே வந்துட்டு இந்த தேங்காய் பாலில் நல்லா வேகணும். நம்ம வந்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு எல்லாமே அதில் வெந்துடும். இப்போ வந்து குக்கர் வந்து மூடி வச்சிடலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. காய்கறி நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் வந்து ஊற்றிடலாம். இது வந்து நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது 1 நிமிஷம் கொதிக்கட்டும். இது நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றினதும் ரொம்ப கொதிக்க வேண்டாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லேஸாக அப்படி வரும்போதே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இல்லைனா இது வந்து ரொம்ப திரித்திரியாக ஆகிடும். இது வந்து ஸ்டூ இல்லை சோதி எப்படின்னாலும் சொல்லலாம். இது வந்து இடியாப்பத்துக்கு ஆப்பத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்றைய மெனு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you friends, thank you for watching our channel.